Exercise 7.3, problem number 1. Write the fractions. Are all these fractions equivalent? So, inga A and B, two different problems vandu kuduthirukanga. Enna ketirukanga? Fractions vandu eduthu ezhudhanum. Adukapram irukra fractions vandu equivalent ah appdinu vandu ketirukanga. So, idha vandu check pannidalama. So, first vandu paarenga. Oru circle irukku. Indha circle vandu paadhiya pirichirukanga. Seringla? So, total ethana part irukku? 1, 2. So, two parts. இதில் வந்து shaded வந்து எத்தனை இருக்கு? ஒரே ஒரு part தான் shaded. So, இதோட fraction வந்து பார்த்தீங்கன்னா 1 by 2. அடுத்த figure வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து எத்தனை parts இருக்கு? 1, 2, 3, 4. 4 parts வந்து இருக்கு. So, 4 parts வந்து போட்டாச்சு. இதில் shaded வந்து எத்தனை இருக்கு? 1, 2. 2 shaded parts. So, 2 வந்து போட்டாச்சு. அடுத்த figure வந்து எடுத்துக்கலாம். இதில் மொத்தம் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. 6 equal parts வந்து இருக்கு. அதில் shaded வந்து எத்தனை? 1, 2 and 3. அடுத்த figure வந்து எடுத்துக்கிட்டோம்னா total எத்தனை parts இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 parts வந்து இருக்கு. இதில் shaded வந்து எத்தனை? 1, 2, 3 and 4. 4 parts வந்து shaded. இப்போ என்ன பண்ணணும்னா equivalent அப்படின்றத வந்து செக் பண்ணணும். சரிங்களா? அப்படின்னா இருக்க fraction வந்து simplified form first convert பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 வந்து எப்படி எழுதலாம்? 2 into 1 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 4 வந்து 2 into 2 அப்படின்னு எழுதலாமா? 2, 2 cancel ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 பை 2. இதே மாதிரி 3 பை 6-ஐ வந்து எப்படி எழுதலாம்? 3-ஐ வந்து 1 இன்ட்டு 3 அப்படின்னு வந்து எழுதலாம். 6-ஐ வந்து 2 இன்ட்டு 3 அப்படின்னு எழுதலாம். 3, 3 கேன்சல் ஆயிருமா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 பை 2. ஸோ இதெல்லாமே நான் வந்து பாக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பை 8 வந்து இருக்கு. 4 எப்படி எழுதலாம்னா 1 இன்ட்டு 4 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 8-ஐ வந்து 2 இன்ட்டு 4 அப்படின்னு வந்து எழுதலாம். சரிங்களா? ஸோ இங்கேயும் 4 4 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 பை 2 தான் வந்திருக்கு. இப்போது இந்த 4 ஃபிகர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து என்னது? 1 பை 2, 1 பை 2, 1 பை 2, 1 பை 2. ஸோ இந்த மாதிரி கிடைச்சாலே என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ தேர் ஃபோர் இட் இஸ் அ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஈக்வி வேலண்ட் fraction. So next problem வந்து பார்க்கலாம். இங்க வந்து rectangular box குள்ள வந்து circle கொடுத்து அதுல வந்து shape பண்ணிருக்காங்க. சரிங்களா? So இதுக்கான fraction என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். So first வந்து டோட்டலா எத்தனை circles இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 வந்து இருக்கு. So டோட்டலா வந்து 12 circles இருக்கு. இதுல shaded வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 and 4. 4. இதை வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணலாமா? ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? 4 வந்து 1 இன்ட்டு 4 அப்படின்னு எழுதலாம். 12 வந்து எப்படி எழுதலாம்? அதாவது 3 இன்ட்டு 4, 12. 4, 4 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 பை 3. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃப்ராக்ஷன். செகண்ட் ஃபிகர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 சர்க்கிள்ஸ் வந்து இருக்குது. எத்தனை ஷேட் பண்ணியிருக்காங்க? 1, 2, 3. 3 ஷேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 3-ஐ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா 1 இன்டூ 3 அப்படின்னு வந்து எழுதலாம். 9-ஐயும் 3 மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணணும்னா 3 இன்டூ 3. ஸோ 3, 3 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 பை 3. ஃபிகர் நம்பர் 3. இங்கே பாருங்கள் எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. 6 வந்து இருக்குது. இதில் ஷேடட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா 1, 2. 2 வந்து ஷேடட். ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிள்னால கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 1 கிடைக்கும், இங்கே வந்து 3 கிடைக்கும். ஸோ இதுக்கான ஃப்ராக்ஷனும் வந்து பாருங்கள் 1 பை 3 தான். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக வந்து எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குது? 1, 2, 3. 3 சர்க்கிள்ஸ் வந்து இருக்குது. இதில் ஷேடட் வந்து 1 தான். சரிங்களா? இதுக்கு மேலே இதை வந்து லோவஸ்ட் ஃபார்முக்கு வந்து கொண்டு போக முடியாது. 1 பை 3 தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் ஃபார்ம். ஸோ இதை அப்படியே வந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் எத்தனை சர்க்கிள் இருக்குது? இங்கே 5, இங்கே 5, இங்கே 5. டோட்டலாக 15 வந்துருக்கு. ஸோ 15-ல் வந்து எத்தனை வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6 வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. 6 போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து 6-ஐ வந்து எப்படி எழுத போகிறேன்னா 2 இன்ட்டு 3 அப்படின்னு வந்து எழுத போகிறேன். 15-ஐ வந்து 5 இன்ட்டு 3 அப்படின்னு எழுத போகிறேன். 3, 3 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, மேலே கீழே வந்து 5 இருக்குது. ஸோ 2 பை 5. ஸோ இப்போ இந்த ஃபிகர்ஸோட ஃப்ராக்ஷனை கம்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 பை 3, செகண்ட் 1 பை 3, தேர்ட் 1 பை 3, ஃபோர்த் 1 பை 3, ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 பை 5. இது வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் அதாவது ஆல் ஃப்ராக்ஷன்ஸ் இன் தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆர் நாட் ஈக்குவல். ஆல் ஃப்ராக்ஷன்ஸ் in simplest form are not equal.
Hence, they are not equivalent fraction. They are not equivalent fraction. So, in the madri eduthaluvirunga. Okay, ingla. வாவ் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோரு எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.